ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. இந்த பூமியில் பாவமும் அநீதியும் எப்போதெல்லாம் பெருகுகிறதோ அப்போதெல்லாம் பாவிகளை அழிக்க விஷ்ணு பகவான் ஏதோ ஒரு வடிவில் பூமியில் அவதாரம் எடுப்பதாக இந்து மத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. விஷ்ணுவின் 10 அவதாரங்கள் பற்றி வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் அவர் இதுவரை 9 அவதாரங்களை எடுத்துள்ளார். ஆனால் அவரது இறுதி அவதாரமான கல்கி அவதாரம் இன்னும் எடுக்கப்படவில்லை. நண்பர்களே, ஒவ்வொரு காலகட்டத்திலும் விஷ்ணு அவதாரம் எடுக்கும் போதெல்லாம் அவரோடு ஆதிசேஷனும் அவதாரம் எடுத்துள்ளார். இது பற்றி நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். ஆனால் நீங்கள் யூடியூப்பில் பல வீடியோக்கள் மூலம் கல்கி அவதாரம் பற்றி மட்டுமே அறிந்திருப்பீர்கள். ஆதிசேஷன் கலியுகத்தில் அவதாரம் எடுப்பாரா என்பது பற்றி நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இன்று நாம் பார்க்கவிருக்கும் வீடியோவில் கலியுகத்தில் விஷ்ணுவோடு ஆதிசேஷனும் அவதாரம் எடுக்கிறாரா, அவதாரம் எடுத்தால் பூமியில் எந்த இடத்தில் பிறப்பார், எங்கிருந்து தர்மஸ்தாபனம் எனும் கடமை தொடங்குவார் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்பனுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்துவத்தை எனக்கு தரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அச்சுதானந்த தாஸ் என்ற ரிஷி தன் தவ வலிமையால் பவிஷ்யமாலிகா என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் பல்வேறு பகுதிகள் இருக்கின்றன. இதில் கூறப்பட்ட கணிப்புகள் 100% உண்மையாக நடக்கிறது. கல்கி அவதாரம் எப்போது வரும் என்று அவர் தன் கணிப்புகளில் கூறியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் கல்கி அவதாரம் பற்றியும் அவரோடு ஆதிசேஷன் எடுக்கவிருக்கும் அவதாரம் பற்றியும் கூறப்பட்டுள்ளது. சம்பல் கிராமத்தில் விஷ்ணியாஸ் என்ற பிராமணனுக்கு கல்கி பகவான் மகனாக பிறப்பார். தேவதத்தன் என்ற குதிரையின் மீது ஏறி தன் வாளால் துர்மார்க்கனை கொள்வார். அப்போதுதான் சத்தியம் என்று அழைக்கப்படும் பொற்காலம் தொடங்கும். விஷ்ணுவின் கல்கி அவதாரம் நிஷ்கலங்க அவதாரம் என்ற பெயரிலும் அழைக்கப்படும். இந்த அவதாரத்தில் இவரது தாயார் பெயர் சுமதி. இது தவிர அவருக்கு 3 சகோதரர்களும் இருப்பார்கள். அவர்களது பெயர்கள் சுமந்த், கவி, பிரக்யா என்பதாகும். பரசுராமர் அவரது குருவாக இருப்பார். கல்கிக்கு 2 மனைவிகள் இருப்பார்கள். லட்சுமி தேவி பத்மா என்ற பெயரில் பிறப்பார். வைஷ்ணவி ரமா என்ற பெயரில் அவதாரம் எடுப்பார். ரமா முன்பு வைஷ்ணவி என்ற பெயரில் திரேதாயுகத்தில் பிறந்தார். பகவான் ராமரிடம் தான் அவரை மணப்பதாக கூறியுள்ளார். அதற்கு ராமபிரான், இந்த ஜென்மத்தில் எனக்கு ஒரு மனைவி மட்டும்தான், நான் ஏகபத்தினி விரதனாக இருப்பேன், எனவே கல்கி அவதாரத்தின் போது உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று வாக்களித்தார். கல்கி பகவானைப் போலவே பலராமரும் கொல்கத்தாவில் சீல்டக் என்ற நகரத்தில் விஸ்வகர்மா என்ற பெயர் கொண்ட பிராமணர் குடும்பத்தில் பிறப்பார். ஒரு கட்டத்தில் தன் பிறப்பு நோக்கத்தை அறிந்து கொள்ளும் பலராமர் மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்துவார். அதன்பின் திவ்ய வடிவை எடுப்பார். பவிஷ்யமாலிகா புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதை புரிந்து கொள்வது சற்று கடினம்தான். இருப்பினும் இதில் சொல்லப்பட்ட விடயங்கள் தற்போது வரை 100% உண்மையாகவே நடந்து வருகிறது. கொரோனா பெருந்தொற்று பற்றியும் ரஷ்ய உக்ரைன் யுத்தம் பற்றியும் அவர் சொன்ன கணிப்புகள் 100% பலித்திருக்கிறது. இந்த புத்தகத்தின்படி பலராமர் கலியுகத்தில் அவதாரம் எடுத்த பின் கல்கி பகவானின் படைத்தளபதியாக இருப்பாராம். கல்கி பகவான் பலராமரிடம் மக்கா சென்று அங்கு நடக்கும் அதர்மங்களை தடுத்து நிறுத்தி தர்மஸ்தாபனம் என்னும் கடமையை செய்யுமாறு அறிவுறுத்துவாராம். நண்பர்களே, இந்த புத்தகத்தில் மெக்கா பற்றியும் கூறப்பட்டுள்ளது. முன்பு இங்கு சனாதன தர்மமே பரவி இருந்ததாம். இந்துக்களின் புனிதத்தலமாக இருந்த இடம் அதன்பின் இஸ்லாமிய வழிபாட்டு தலமாக மாற்றப்பட்டிருக்கிறது. மெக்கா நகரிலுள்ள காபா பழமையான இந்து கோவில்தான் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. மக்கேஸ்வர் மகாதேவனைத்தான் இஸ்லாமியர்கள் வழிபடுகிறார்கள் என்ற தகவலை இந்த புத்தகத்தின் மூலம் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மேலும் இந்துக்களின் புனித நகரம் எப்படி இஸ்லாமிய தேசமாக மாறும் என்பது பற்றியும் இந்த புத்தகத்தில் முன்பே எழுதப்பட்டுள்ளது. முன்பு சவுதி அரேபியா முழுவதும் சனாதன தர்மமே பரவி இருந்ததாம். இங்கு இந்துக்கள்தான் அதிகளவில் வசித்திருக்கிறார்கள். இங்கு முஸ்லிம் சமூகமும் இருந்திருக்கிறது. இவர்கள் பின்னாளில் படிப்படியாக இந்துக்களை மதம் மாற்றியிருக்கிறார்கள். முன்பு இங்கு சிலை வழிபாடு இருந்ததற்கான நிறைய சான்றுகள் இப்போதும் இருக்கின்றது. இஸ்லாமியர்கள் பெரும்பாலான வழிபாட்டு தலங்களை இடித்து விட்டார்கள். ஆனால் அவர்களால் மக்கேஸ்வர் மகாதேவ் கோவிலை அழிக்க முடியவில்லை, எனவே அதனை தங்களுடைய தீர்த்த தலமாக மாற்றிவிட்டார்கள்.
நண்பர்களே, நான் சொன்னது அனைத்துமே என் சொந்த கருத்து கிடையாது. இந்த பவிஷ்யமாலிகா புத்தகத்தில் எழுதப்பட்டதைத்தான் நான் உங்களிடம் சொல்கிறேன். யாரெல்லாம் கடவுளை நம்புகிறீர்களோ இந்த கலியுகம் முடிந்த பிறகு சத்தியத்தில் மறுபடியும் பிறப்பீர்கள். நண்பர்களே, விஷ்ணு பகவான் ராமராகவும் கிருஷ்ணராகவும் அவதாரம் எடுத்த பின்பும் கல்கி அவதாரம் கண்டிப்பாக நிகழும் என்பதை பலர் நம்ப மறுக்கிறார்கள். கல்கி அவதாரம் உண்மையில் நிகழுமா என்பது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தயவுசெய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நன்றி.